ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க சிஏஜியோட முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நரகரி ராவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜு மெகரிஷி அவர்கள் தற்போதைய தலைவர் ராஜு மெகரிஷி அவர்கள் பதிமூன்றாவது சிஏஜி இயக்குனராக இருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் நியமிக்கப்பட்டார் பொது கஜானாவின் காவலராக இருக்கிறவர் யார் அப்படின்னா சிஏஜி இயக்குனர் தான் ஓகேங்களா பொது கஜானாவின் காவலராக இருக்கிறவர் சிஏஜி இயக்குனர் நியமனம் சிஏஜி இயக்குனரை யார் நியமனம் செய்வாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாரு சிஏஜி இயக்குனரோட பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகள் வந்து பதவி காலம் இருக்கும் ஓகேங்களா ஸோ பொதுவாக ஆறு ஆண்டுகள் பதவி காலம் ஆனால் சிஏஜி இயக்குனராக கூட வயது அறுபத்தி ஐந்து வயது எப்போ வருதோ அப்போ வந்து அவங்க ரிட்டேர்மெண்ட் ஆகிடுவாங்க ஸோ ஆறு வருடம் முன்னாடி வந்தாலும் ரிட்டேர்மெண்ட் தான் அறுபத்தி ஐந்து வயது முன்னாடி வந்தாலும் ரிட்டைர்மெண்ட் தான் ஓகேங்களா பதவி நீக்கம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி பதவி நீக்கம் செய்யணுமோ மாதிரி தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் சிஏஜி இயக்குநரை கணக்காய்வு துறைக்கும் இவர் தான் தலைவர் தணிக்கைத்துறைக்கும் இவர் தான் தலைவராக இருப்பார் சிஎஜி இயக்குனர் இந்த சிஎஜியோட பணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்ல ஃபஸ்ட்டு சிஎஜியோட பணிகள் அப்படின்னா மத்திய மற்றும் மாநிலங்களின் வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பாங்க ஓகேங்களா மத்திய மற்றும் மாநிலங்களின் வரவு செலவு கணக்குகளை சரிபார்ப்பாங்க பாராளுமன்றம் அல்லது சட்டப்பேரவை அனுமதித்த அளவீட்டின்படியே செலவுகள் செய்யுங்கிற செய்கிறாங்களா அப்படிங்கிறத பரிசோதிப்பாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசு தலைவர் அல்லது மாநில கவர்னர்கள் அறிக்கைகள் அளிப்பது குடியரசு தலைவர் அல்லது மாநில கவர்னர்களுக்கு அறிக்கைகள் வந்து அளிப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிஎச்ஜி அப்படிங்கிறது அரசியல் சட்ட விதி எத்தனையின் படி செயல்படுது அப்படின்னா நூற்றி நாற்பத்தெட்டு முதல் ஓகேங்களா நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் சிஏஜி பற்றி அரசியல் சட்ட விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இதை நான் வந்து டைப் பண்ண மறந்துட்டேன் ரொம்ப சாரி ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக இது வந்து இந்த மூலம்தான் சிஏஜி அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ சிஏஜியோட இரண்டாவது தலைவர் யார் அப்படின்னா ஏகே சந்தா அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் பதவியில் இருந்துருக்கிறாரு ஸோ சிஏஜி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சிஏஜிஐ பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் பதிவிடுங்க ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னும் கமெண்ட்டில் பதிவிடுங்க ஓகேங்களா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம வந்து அப்லோட் பண்ணேன் எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்